ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கறது தமிழ்நாடு அரசு வருவாய் அலகையில் வந்து என்னென்னமா ரெக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்குது, அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் கமெண்ட் கான்ஃபர்ஸ் பண்ணிங்கன்னா உடனே போடணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கலாம். இதாக கொடுத்துருக்கோம் ஒரு பேப்பர் நோட்டிஃபிகேஷன். இரவு காவலர் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து இந்த வேகன்சி அவைலபிள் இருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நெக்ஸ்ட் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பிப்ரவரி 19 அன்றைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலகில் காலியாக உள்ள மசால் அண்ட் இரவு காவலருக்கான வேகன்சி வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இரண்டு பணிகளுக்கு வந்து தலா 7 பணியிடங்கள் வந்து வேகன்சி அவைலபிள் இருக்கு சொல்லிருக்காங்க. சோ இரண்டு போஸ்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 7 வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி, இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து அப்ளிகேஷன் ஃபார்மோட சென்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதே போன்ற விண்ணப்பதாரர்கள் கண்டிப்பாக வந்து இங்க சொல்லியிருக்க இந்த குவாலிபிகேஷன் கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன குவாலிபிகேஷன் இருக்க தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா 8th வந்து பாஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 8th வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 24 மாலை 5:45 மாவட்ட கலெக்டர், நேர்முக உதவியாளர், முதல் தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், காஞ்சிபுரம் என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவலர் பணிக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. அதே வந்து கண்டிப்பா வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்த வந்து என்ன மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க குவாலிஃபைடா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் 8th தான் சொல்லவே இல்லை இந்த நோட்டிபிகேஷன்ல. சோ இதற்கு கல்வி தகுதி, இருப்பிட சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவைலபிள் இருக்கு. சோ அதை வந்து கண்டிப்பா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் வந்து லாஸ்ட் 24th வரைக்கும் தான் சொல்லிருக்காங்க. சோ அதுக்குள்ள வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணிடுங்க. நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.